ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கட்டிங் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைனெக் பேக், ஹைனெக்கில் எம்ப்ராய்டிங் மார்க்கெட் இருக்கிறாங்க. ஜஸ்ட் 32-33, இடுப்பு 27, டாட் பாயிண்ட் 8-11, மற்றபடி எல்லாம் ஓகே தான். சரிங்களா? ப்ளவுஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு, 13.5 இன்ச்சு தையல் பிடிப்புக்காக. ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு, நான் 15 2 பிரித்து 7.5 வச்சுருக்கிறேன். 7.5 ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இங்கேருந்து கிராஸில் கோடு போட்டுட்டு இப்படி ஒரு கோடு. சரிங்களா? ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 32.5, நான் ஒரு 1 இன்ச் வச்சு 33 வச்சிடுறேன். இடுப்பு பார்த்தீங்கன்னா 27, 27 2 4 பிரித்தா 6 1/4 வரும், 6 1/4. இங்கே டாட் பிடிக்கிறதுக்காக 3/4 இன்ச், இங்கே டாட்டுக்கு மார்க்கு, இங்கே ஒரு 3.5 இன்ச். சரிங்களா? இப்போ இங்கே இருந்து 7.5, இந்த இடத்துல 6.5 வரணும் கிராஸில். ஆமூல் இறக்கம் வச்சுட்டேன். இப்போ 15னா பேக் ஷோல்டர் குறைஞ்ச 14 இருக்கும். 14க்கு ஒரு மார்க் பண்ணிட்டு தைலத்தை போட்டுட்டு இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு மார்க்கு. இப்போ ஆம்பளை எவ்வளோ வேணும், 15 வேணும். இங்கே அரைஞ்சி தைலத்தை போட்டுட்டு அப்படியே செக் பண்ணி பாருங்க, 7.5 இன்ச் கரெக்டாக இருக்கு. 15 2 பிரித்தா 7.5 அப்படியே வச்சாச்சு. இப்படி இங்கு ஒரு அர்காத்து, இது ரெண்டாக மடித்து போட்டு இங்கு ஒரு அர்காத்து போட்டுட்டு இங்கே இருந்து கிராஸ். சரிங்களா? இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவு, ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு. இங்கே இந்த இடத்துல 6.5 வச்சுட்டு கிராஸில் 7.5 இன்ச், 15 1/2 7.5 அப்படியே வச்சுட்டேன். கை ரூஸ் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கோடு, இங்கேருந்து 1 இன்ச்சு விட்டுட்டு இப்படி ஒரு கோடு, இங்கே 11 மார்க் பண்ணிடுங்க. இப்படி ஒரு அர்காத்து, இங்க ஒரு அர்காத்து, இங்க ஒரு அர்காத்து. இங்க ஒரு அர்காத் பண்ணிருங்க. பண்ணிட்டு ப்ளீஸ் இப்படி செக் பண்ணி பாருங்க. காலேஜ் கம்மியாக இருக்குது, 15 இங்கே கரெக்டாக இருக்குது.
இப்போ இந்த இடத்துல 15 இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இது அப்படியே இப்போ கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்டுக்கு இப்போ ஃப்ரெண்டுக்கு வெட்டி எடுத்துடலாம். பேக்கை வச்சு அப்படியே ஃப்ரெண்டை காப்பி பண்ணி எடுத்துருங்க. எட்டுக்கு 11 எழுதியிருக்கிறாங்க. 8 ஒரு 8 கொஞ்சம் டாட் பாயிண்ட் கொஞ்சம் கீழே இறக்கி கேட்டிருக்கிறாங்க. 8:11 சரியா? இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்கு? 8.5 ரேஞ்ச் இருக்கு. அந்த 8.5 இப்படி தூக்கி போட்டு முப்பத்தி மூணுனா ஒரு 34 வச்சுக்கலாம். 1 ரேஞ்சு லூஸ், இந்த அளவுக்கு லூஸ் கொடுத்துருங்க. இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இது இப்படி போட்டு இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. சரியா? இப்போ இங்கே எவ்வளோ எஸ்டாக இருக்கோ, இங்கே எவ்வளோ எஸ்டாக இருக்கோ அதை வந்து ரெண்டு இன்ச்சு இருக்குது. அந்த 2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ அந்த 2 இன்ச்சு இங்கே. இங்கே மார்க். இப்போ நம்ம இங்கே வந்து 8:30 11 தகிர்த்தோம். இங்கே இருந்து எத்தனை இடுப்பு பார்த்தீங்கன்னா 27 8:00 வெயிட் பண்ணிங்கன்னா 3.5 புள்ளி அந்த ஸ்டேஜில் வரும். 3.5 புள்ளி, 3.5க்கு 1 புள்ளி அதிகமாக வரும். அவ்வளோதான். இங்கே ஒரு கோடு, மூணே முக்கால் இங்கேனா அதே 3:45 இங்கே வரணும். சரிங்களா? இந்த இடத்துல எவ்வளோ இருக்கோ, 3:45னா இந்த இடத்துல 3:45 இன்ச்சு. இது இப்படி கோடு போட்டுருங்க. அவ்வளோதான். 3:45 இன்ச்சு, அதே 3:45 இன்ச்சு இங்கே வரணும். சரிங்களா? இந்த இடத்துல 3:45 வச்சுட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல 8 இன்ச்சு இருக்குது.
இந்த இடத்துல 8 வர மாதிரி. உன் டாட் பாயிண்ட் எவ்வளோ வருது? 1.5 தான் வருது. அப்போ 3/4 இன்ச்சு, இங்கே ஒரு 3/4 இன்ச் டாட்டு. முனையால் இன்ச்சு, இந்த இடத்துல 3/4 இன்ச்சு, இங்கே ஒரு 3/4 இன்ச்சு. இங்கே ஒரு அக்கத்து, இங்கே அக்கத்து, இங்கே அக்கத்து இங்கே வந்து 1/2 இன்ச் கிராஸில் வச்சு விட்டுட்டு, இங்கேருந்து பேசுவோம். அவ்வளோதான். இது அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அந்த 1 இன்ச் மேலே ஏறிடும், டாட் பாயிண்ட் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இங்கேருந்து ஒரு மார்க். இப்போ இது டாட் பிடிச்சிங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் ஆயிரும். உங்கள் 1/2 இன்ச்சு இங்கே பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃப் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க், பட்டி மார்க் வந்துருச்சு.